திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுந்தரர் தேவாரத்தில் பித்தாப்பிரைசூடி பதிகத்தில் மூன்றாம் பாடல் மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை பொன்னே மனிதானே வைரம்மே பொருது உந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே இந்த பாட்டில் சுந்தரர் சொல்கிறது கருத்து என்னன்னா சுவாமி நான் உன்னை எப்போது நினைப்பேன் முன்னாடியே நான் உனக்கு அடிமையாகிட்டேன் இப்போ நான் அடிமை இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு இந்த பதிகம் முழுக்க வர்ற கருத்து அதுதான் நான் உனக்கு முன்னாடியே கையிலையில் அடிமையாக இருந்திருக்கேன் இப்போது புதுசாக அடிமை இல்லைன்னு நான் வந்து எதிர்வழக்கு வழக்கு பேசினது தப்பு அப்படிங்கிறார் இப்போ இந்த சொர்க்கு அர்த்தத்தை பார்ப்போம் மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை மண் அப்படின்னாக்க தலைவன் அரசன் அப்படின்னு அர்த்தம் இப்போ மன்னன் அப்படிங்கிறோம் இல்லையா அதுவும் அதே ரூட் தான் இந்த மண் அப்படின்னா கிங் இல்லைன்னா காட் அப்படின்னு அர்த்தம் லார்டு மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் அப்படி மண்ணே தலைவனே அரசனே இறைவனே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உண்மை அப்படின்னா மனத்து உன்னை மறவாதே நினைக்கின்றேன் என்னோட மனசுல உன்னை எப்பொழுதும் மரத்தில் இல்லாமல் நினைப்பேன் நினைக்கின்றேன் அப்படிங்கிறார் போன பாட்டில் என்ன சொன்னார் நான் ஏன் பல பல நாளும் நினைப்பின்றி அப்படின்னு சொன்னார் இங்க மறவாதே நினைக்கின்றேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரைக்கும் அப்படி இல்லை ஆனால் இன்னிலேருந்து என் வாழ் முழுக்க வாழ்நாள் முழுக்க உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார் மண்ணே மனத்து உன்னை மறவாதே நினைக்கின்றேன் தலைவனே என் மனசுல என்றும் உன்னையே நினைப்பேன் அப்படிங்கிறார் அந்த பெருமான் எங்க இருக்கான் திருவனைநல்லூர்ல இருக்கான் அதான் சொல்ற வெண்ணைநல்லூர் அருள்துறையுள் அண்ணே திருவண்ணைநல்லூர்ல அருள்துறை அப்படிங்கிற கோவில் இருக்கிற தாயே அப்படிங்கிறார் தாயேன்னு அர்த்தம் அன்னை அப்படிங்கிறோம் இல்லையா தாய் அதுதான் அது கூப்பிடுறப்ப அன்னே அப்படின்னு வரும் தாயேன்னு அர்த்தம் அதனால் அருள் துறையில் இருக்கிற தாயே அப்படிங்கிறார் அப்புறம் அந்த வெண்ணைநல்லூர் எங்கே இருக்குது ஆற்றன் தென்கரையில் இருக்குது பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் அப்படிப்பட்ட இடம் அது அந்த வெண்ண ஆறு எப்படிப்பட்டது அதுக்கு ரெண்டாவது அடி முழுக்க அதுக்கு வர்ணிக்கிறார் அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னு பொன்னே மணிதானே வைரம்மே பொருது உந்தி மின்னார் பெண்ணை தென் பெண்ணார் பெண்ணை அப்படிங்கிறார் அதாவது பொன்னே மணிதானே வைரம்மே அப்படின்னா பொன்னும் மணியும் வைரமும் அப்படின்னு அர்த்தம் உம் அந்த பொன்னே மணிதானே வைரம்மே அந்த ஏ எல்லாம் உம்னு நினச்சிக்கணும் நம்ம அப்படி பொன்னையும் மணிகளையும் வைரத்தையும் அந்த நதி என்ன பண்றது பொருது உந்தி மின் ஆர் பெண்ணை அப்படிங்கிற பொருதுதல்னாக்க பொறுதல் அப்படின்னா தாக்குறது மோதுறது உந்துறதுன்னா தள்ளின்னு வர்றது அந்த நதியில் மலையிலேருந்து நதிகள் ஓடி வருகின்றன இல்லையா அதனால் அந்த ஓடி வர்ற நதியில் மலையிலேருந்து வளங்களையெல்லாம் அடிச்சுன்னு வரும் அப்படின்னு அர்த்தம் பொண்ணும் மணியும் வைரமும் அடிச்சுன்னு வருது அது மலையிலேருந்து அப்படி அந்த நதியில் அடிச்சுன்னு வந்து தழுறது அந்த நதி அதனால் அந்த நதி ஒளி வீசுறது மின் அப்படின்னா ஒளி இப்போ நம்ம மின்னல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா மின்னல் அடிக்கிறது மின்னுறது அப்படிங்கிறோமே அது மின்னுதல் அப்படின்னா ஒளி வீசுதல் மின் அப்படின்னா ஒளி அப்படி இந்த பெண்ணை நதியானது தங்கத்து பொண்ணும் மணியும் வைரமும் அடிச்சு புரட்டின் வருது நதியில் அதனால அந்த நதி ஒளி வீசுறதுதான் மினு மின்னு ஒளி வீசுறது அதான் மின்னார் பெண்ணை அப்படிங்கிறார் ஒளி மிகுந்த பெண்ணை பெண்ணை நதி அதனால் இந்த பொன்னே மனிதானே வைரமே பொருது உந்தி மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் அருள்தொருள் அன்னே அப்படிப்பட்ட மிக்க பெண்ணை நதி பாய்கின்ற திருவண்ணைநல்லூரில் அருள்துறையில் இருக்கிற தாயே உனக்கு ஆளாய் உனக்கு முன்னாடியே நான் அடிமை ஆகி இனி அல்லே என்னலாமே இப்போ நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு நான் சொல்லலாமா அது சரியா அப்படின்னு ரெட்டாரிக்கலாக கேட்குறாரு நான் செஞ்சது தப்பு என்றென்றும் உ அடிமை அப்படின்னு இந்த பாட்டில் சொ அதான் இந்த பாட்டில் அற்புதமான வர்ணனை இருக்குது அந்த பெண்ணை நதி எப்படி பொன்னையும் மணியும் அடிச்சுட்டு வர்றது அப்படின்னு வர்ணனை இது அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுலேயும் வர்ணனைகள் இருக்கும் அந்த ஊரோட வர்ணனை அது சோலையாக இருக்கலாம் இல்லை இந்த தென்றலாக இருக்கலாம் இல்லை அங்கே இது ஓடுகின்ற நதியாக இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கிற வீதிகளுடைய அழகாக இருக்கலாம் இல்லை அங்கே வருகின்ற மக்களுடைய தன்மைகளாக இருக்கலாம் ஏதாவது அந்த ஊரை பற்றின வர்ணனை வரும் அந்த ஸ்தலத்தை பற்றின வர்ணனை அது மாதிரி இதில் அற்புதமான வர்ணனை அந்த வளமிக்க பெண்ணை ஆறு அப்படிங்கிறதுக்கு இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் நம்ம நாளைக்கு அடுத்த பாடலோடு சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்